ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி குரூப் ஃபோர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து இதோட சீரியஸ் போயிட்டுருக்கு, பார்ட் 25 வரைக்கும் கொடுத்ததேன். இது வந்து பார்ட் 26 வீடியோ. இதில் வந்து ஒரு 25 கொஷின் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து 10 கொஷினாக தான் கொடுத்துருந்தேன். இப்போ வந்து நவம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரபோதுன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா, அதனால் ஒரு 25 கொஷின் ஒரு 50 கொஷின் கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஒரு 25 கொஷின் பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த கொஷின் பேப்பரில் வந்து நம்ம ஒரு 50 கொஸ்டின் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம 51வது கொஸ்டின்லேருந்து 75வது கொஸ்டின் வரைக்கும் பார்க்கலாம். தென் நம்ம சேனலில் யாரும் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் பார்த்துக்கலாம், பார்த்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஏற்கனவே 50 கொஸ்டின் வரைக்கும் பார்த்துட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, இப்போ நம்ம 51வது கொஸ்டின் வரைக்கும் கொஸ்டின்லேருந்து பார்க்கலாம். பொருட்டன்று பிரித்து எழுதுக, உரிய விடையை குறிப்பிடுக. பொருட்டன்று, பொருட்டு ப்ளஸ் அன்று, பொருட்டன்று. அதுபோல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்னா நம்ம குரூப் ஃபோர் கொஷின், குரூப் டூ கொஷின், அதுக்கப்புறமா வந்து டிஎன்பிசியில் தமிழ் சிலபஸ் அதாவது நம்ம சிலபஸில் கவர் ஆகக்கூடிய எக்ஸாம்பிள் எல்லாம் கேட்கக்கூடிய தமிழ் கொஷின் நம்ம எல்லாமே தாங்க பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குறதுனால நமக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம். அது ரிலேட்டடாக நமக்கு வந்து கொஷின் கேட்கும்போது ஈஸியாக வந்து நம்ம எக்ஸாமில் வந்து மார்க் எடுக்கலாம். அதனால தான் வந்து எல்லா கொஷின் பேப்பருமே நான் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, இப்போ வந்து குரூப் டூ, குரூப் ஃபோர், அதுக்கப்புறம் டிஎன்பிசியில் சிலபஸ் ரிலேட்டடாக அதாவது குரூப் ஃபோர் சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கிற தமிழ் சம்மந்தப்பட்ட எல்லா கொஷினுமே தாங்க நம்ம பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம 52வது கொஷின் பார்க்கலாம். பொருட்டன்று பிரித்து எழுதுக, பொருட்டு ப்ளஸ் அன்று. 52வது ஆயுத குறுக்கம், ஆயுத குறுக்கம் வந்து 3வது. ஓகேங்களா, கட்சி இது. ஓகேங்களா, ஆயுத குறுக்கம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயுத குறுக்கம் அதாவது குறில், நெடில், மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து, இதுக்கெலாம் வந்து ஒரு மாத்திரை அளவு இருக்குது. நெடியில் எழுத்துக்குனா 2 மாத்திரை, குறியில் எழுத்துக்குனா 1 மாத்திரை, மெய்யெழுத்துக்குனா 1/2 மாத்திரை, ஆயுத எழுத்துக்குனா 1/2 மாத்திரை. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மாத்திரை அளவு இருக்குது. ஓகேங்களா, இப்போ குறுக்கம்னா என்னென்னா, ஆயுத குறுக்கம்னா தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒழிப்பது தான் குறுக்கம்னு சொல்லுவாங்க. இப்போ கற்றி இதுன்னு வரும்போது அதோட ஒரிஜினல் சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா அரை மாத்திரை அளவுக்கு ஒழிக்கும். ஹக் அப்படி ஒழிக்கும்போது அரை மாத்திரை அளவு ஒழிக்கும். இப்போ வந்து அந்த வேர்ட்ஸில் சேர்ந்து வரும்போது தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக ஒழிக்கிறது, இதுதான் வந்து ஆயுத குறுக்கம்னு சொல்கிறாங்க. இதற்கான விடை வந்து கற்றி இது. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும், எந்த வேர்ட்ஸில் ஆயுத எழுத்து வருதோ அது வந்து ஆயுத குறுக்கம். அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐகார குறுக்கம், ஐகார குறுக்கம்னா ஒரு சொல்லின் முதலில், இடையில், இறுதியில் ஐ என்னும் எழுத்து வரும்போது தனக்குரிய இரண்டு மாத்திரையில இருந்து ஒரு மாத்திரையாகவோ அல்லது 1.5 மாத்திரையாகவோ குறைந்து ஒழிப்பது தான் ஐகார குறுக்கம். இதற்கான டெஃபினேஷன் ஓகேங்களா. இதற்கான ஆன்சர் வந்து கடலை. இது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்திருக்கு லை, அங்கே வந்து கடைசியில் வந்திருக்கு. சொல்லின் முதலிலும் வரும், இடையிலும் வரும், கடைசியிலும் வரும். அதற்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க, வையம். இது வந்து ஐகார குறுக்கத்தில் மட்டும் சொல்லின் ஐ முதலில் ஐ வரும்பொழுது 1.5 மாத்திரை அளவில் ஒழிக்கும். இதுவே சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்பொழுது தனக்குரிய மாத்திரை இரண்டிலிருந்து ஒரு மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும். ஓகேங்களா, வையம், சமையல், பறவை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வையத்தில் மட்டும் 1.5 மாத்திரையாகும், சமையல் பறவையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கும். மகர குறுக்கம்னா, மகர குறுக்கம்னா இம்மு அதாவது மகரத்துக்கு முன்னாடி இம் வந்தாலும் அதுக்கப்புறம் இன்னுக்கு பின்னாடி இம் வந்தாலும் ஓகேங்களா, அப்படி வரும்போது அது மகர குறுக்கம்னு சொல்கிறாங்க. மெய்யெழுத்து தான மகரம், அது வந்து தனக்குரிய அரை மாத்திரையிலேருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும். ஓகேங்களா, இதற்கான ஆன்சர் வந்து மருண்மம். ஓகேங்களா, அவகார குறுக்கம் வந்து சொல்லின் முதலில் மட்டுமே வரும். ஓகேங்களா, இதற்கான விடை வந்து வௌவால். அவகார குறுக்கம் சொல்லின் முதலில் மட்டும் வரும், அப்படி வரும்போது தனக்குரிய 2 மாத்திரையில் இருந்து 1.5 மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும். இப்போ மகர குறுக்கம்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க பாருங்கள், வலம் வந்தான், இதில் வந்தான் வா ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி இம் வந்திருக்கு பாருங்கள், அப்படி வரும்பொழுது அரை மாத்திரையில் இருந்து கால் மாத்திரையாக ஒழிக்கும்னோ, அதுக்கப்புறம் இம்முக்கு முன்னாடி சின்ன இன்னோ பெரிய இன்னோ வந்தாலும் தனக்குடைய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும். இதற்கான ஆன்சர் வந்து டி, 3, 4, 1, 2. ஆயுத குறுக்கம்னா கட்சி இது, ஐகார குறுக்கம் கடலை, அவகார குறுக்கம் வௌவால், மகர குறுக்கம் மருண்மம். ஓகேங்களா, அடுத்து 53வது கொஷின், அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக. அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக. இப்போ அகர வரிசையெல்லாம் வந்து 1 or 2 கொஷின் கண்டிப்பாக கேட்குறாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. உயிர் அதாவது ஒரு மொழி,
ஓர் எழுத்து ஒரு மொழி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதுலேயும் ஒன் ஆர் டூ க்வெஸ்சன் கேட்குறாங்க, மூணு மார்க்குங்க. அதுபோல் அகர வரிசையிலும் மூணு மார்க்கு. இப்போ டிஎன்பிசி எக்ஸாம்லாம் பாருங்கள், குரூப் ஃபோர்லாம் ஒரு மார்க்லேயே வந்து 1000 பேர் இருக்காங்க, 500 பேர் இருக்காங்க, அப்படி ரேங்க்லாம் எவ்வளோ பின்னாடி போகுது பாருங்கள். இதெல்லாம் வந்து ஈஸியாக கவர் பண்ணக்கூடிய டாபிக், அகர வரிசை, ஓர் எழுத்து ஒரு மொழி, இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நல்லா படிங்க. அகர வரிசைனா என்ன சொல்லியிருக்கேன்னா, அகர வரிசையும் மெய்யெழுத்தும் முதல்ல வந்துச்சுன்னா அகர வரிசைக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் மெய்யெழுத்துக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்திருக்கிறது எல்லாமே கொடுப்போம். ஆயுத எழுத்துனா லாஸ்ட்டாக வரும் ஓகேங்களா, உயிரெழுத்துக்கு அப்புறம் ஆயுத எழுத்து, எழுத்துக்கு அப்புறம் மெய்யெழுத்து ஓகேங்களா, அதுக்கப்புறம் உயிர்மெய் எழுத்து, அதுபோல் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறியினா, இப்போ வந்து மெய்யெழுத்து அதாவது உயிர்மெய் எழுத்து தான் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே. ஆன்சர் வந்து பி தாங்க, மாமா மீமி மூமு மேமே மை. அதுபோல் நம்ம வந்து அந்த வரிசையை ஞாபகம் வச்சுக்கணும், சின்ன வயசில் காக்கா கேக்கி படிச்சிருப்போம் இல்லைங்களா, காங்கச்சா. அதில் வந்து பார்த்திங்கன்னா மா மனத்துயர் அது ஃபஸ்ட்டு வந்திருக்கு, அதுக்கப்புறம் பெரிய மா வரல, மாமா மீமி சின்ன மீயும் வரல, அப்புறம் மீமிசை, அப்புறம் மாமா மீமி மூமு மேமே அப்படி கனெக்ட் பண்ணும்பொழுது முதல்ல மனத்துயிர், அப்புறம் மீமிசை, முன்னீர், அப்புறம் மேடு பள்ளம். இங்கே பாருங்கள், மேடும் பள்ளமும் ஒரே வார்த்தை தான், நடுவில் கமா வரல, இதை நோட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அப்புறம் பள்ளம்னு கொடுத்துருக்காங்களே அது எங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது க்வெஸ்சனே இல்லை, நம்ம பள்ளம் இல்லை அப்படி பள்ளம் வந்து லாஸ்ட்டாக தானே வரும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. மேடு பள்ளம் நடுவில் கமாவே வரல பாருங்கள், மேடு பள்ளம், அப்புறம் மொழிபெயர்ப்பு, மா ஃபஸ்ட்டு, அப்புறம் மீ ஃபஸ்ட்டு, அப்புறம் மூ, அப்புறம் மே, அதுக்கப்புறம் மூ ஓகேங்களா. இதற்கான விடை வந்து பி தான். 54வது இதுவும் பொறுத்துக்க தான் ஓகேங்களா. விரிநகர், விரிநகர்னா அதுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அப்புறம் நான் டெஃபினேஷன் சொல்கிறேன். விரிநகர் வினைத்தொகை, மலரடி உவமைத்தொகை, மா பலாவாழை அது வந்து உம்மைத்தொகை, முதுமரம் பண்பு தொகை. விரிநகர் வினைத்தொகை சொன்ன இல்லைங்களா, இதை எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது, வினைத்தொகைனா முக்காலத்தையும் காட்டும், கொடுத்துருக்க சொல்ல முக்காலத்துக்கும் பொறுத்துற மாதிரி நம்ம சொல்லி பார்க்கணும் ஓகேங்களா. எப்படி சொல்லி பார்க்கறது, விரிநகர் விரியும் நகர், விரிகின்ற நகர், விரிந்த நகர், இப்படி முக்காலத்தையும் குறிக்கணும். அப்போது விரிந்தனா இறந்த காலம், விரிகின்றனா நிகழ்கால நிகழ்காலம், விரியும்னா எதிர்காலம் ஓகேங்களா. முக்காலத்தையும் உணர்த்துவது தான் வினைத்தொகை, அப்போ ஏக்கு வினைத்தொகை தான் கரெக்டு. அடுத்து மலரடி, அதற்கான ஆன்சர் என்ன சொன்னேன், உவமைத்தொகை. உவமைத்தொகைனா உவம உறுப்பு மறைந்து வரும். மலரடினா எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது, மலர் போன்ற அடி ஓகேங்களா, மலர் போன்ற அடி ஓகேங்களா. அப்போ போன்றன்ற உவமை உறுப்பு மறைந்து வருதா, இது உவமைத்தொகை. மா பலாவாழை இது வந்து உம்மைத்தொகை, உம்மைத்தொகைனா உம் மறைந்து வரும், மாவும் பலாவும் வாழையும்னு வந்திருக்கும். இது அப்படி உம் வந்து வெளிப்படையாக வந்தால் அது எண்ணுமையில் வந்துடும், உம் மறைந்து வந்தால் அது உம்மைத்தொகைன்னு சொல்லுவாங்க. முதுமரம் இது வந்து பண்பு தொகை, ஆகிய ஆன போன்ற பண்பு உறுப்புகள் மறைந்து வரும். முதுமையான மரம்னு சொல்லலாம், இல்லை முதுமையாகிய மரம்னு சொல்லலாம். இதை எப்படி பிரித்து எழுதுவாங்க, முதுமை ப்ளஸ் மரம், சிம்பிளாக சொல்லணும்னா மை விகுதி வந்து தூக்கி வந்திருக்கும். இவ்வாறு வந்தால் அது பண்பு தொகை ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணுமைக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எண்ணுமைனா உம் வெளிப்படியாக வரும், இரவும் பகலும், மாவும் பலாவும் வாழையும், இப்படி உம் வந்து வெளிப்படியாக வந்தால் அது எண்ணுமைன்னு சொல்லுவாங்க. 54வதுக்கான ஆன்சர் வந்து பி ஆப்ஷன், 2341 ஓகேங்களா. புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. அடுத்து 55வது க்வெஸ்சன், இது கொஞ்சம் தெளிவாக தெரியல, நான் படிச்சிடுறேன். பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தெரிவு செய்க. பட்டியல் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மூன்று காலங்களில் ஒன்றினை உணர்த்துவது வினைமுற்று ஓகேங்களா. மூன்று காலத்தையும் வினை உணர்த்துவது வந்து வினைத்தொகை ஓகேங்களா. மூன்று காலங்களில் ஒன்றை மட்டும் உணர்த்துவது வினைமுற்று. வினைமுற்றுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எப்படி சொல்லலாம், அவன் வந்தான், வந்தான்னா அவன் வந்துட்டான் ஓகேங்களா. வருவான்னா எதிர்காலம், வந்தான்னா இறந்த காலம், வருகின்றான்னா அது வந்து நிகழ்காலம் ஓகேங்களா. அப்போ வினைமுற்று என்ன பண்ணுது, மூன்று காலத்தில் ஒன்று தான் உணர்த்துது ஓகேங்களா. அடுத்து முக்காலத்தையும் உணர்த்துவது வினையச்சம், வினையச்சமும் முக்காலத்தையும் உணர்த்தும். வினையச்சம் எப்படி முக்காலத்தையும் உணர்த்தும்னா, இப்போ வினையச்சம் நம்ம எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஊ ஈ சவுண்டில் முடியறதெல்லாம் வினையச்சம் நம்ம ஞாபகம் வச்சுப்போம், ஞாபகம் வச்சுப்போம். வந்து, வருகின்ற, வரும், இது போலாம் வரும் இல்லைங்களா, அது வந்து வினையச்சம். அடுத்து பாருங்கள், படித்தல் கற்பித்தல் எழுதுதல் இது எல்லாமே தொழிற்பெயர். ஏன்னு கேட்டிங்க, தல் விகுதி வந்திருக்கு பாருங்கள். கற்பித்தல் அல் தல்
கை வை இது போல் வந்து தொழிற்பெயர் விகுதிகள் வந்து ஒரு சிலது இருக்குது, ஓகேங்களா? தல் விகுதி வந்திருக்கு மூன்றுத்திலுமே, இது வந்து தொழிற்பெயர். முற்றுப்பெறாத வினைச்சொல் பெயரில் முடிஞ்சால், ஓகேங்களா? வினையில் முடிந்தால் வினையெச்சம். முற்றுப்பெறாத வினைச்சொல் வந்து வினையில் முடிஞ்சால் அது வினையெச்சம். முற்றுப்பெறாத வினைச்சொல் பெயரில் முடிந்தால் அது பெயரெச்சம். பெயரெச்சத்துக்கு நம்ம ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுப்போம்? ஆ சவுண்டில் முடியும், ஓகேங்களா? வந்த, வருகின்ற அப்படின்னு வரும். இதுவே வந்து வினையெச்சம்னா வந்து. அதுபோல் ஊ சவுண்டில் முடியும் ஈ, அதுக்கு ஈ சவுண்ட்லேயும் ஊ சவுண்ட்லேயும் முடிந்தால் அது வினையெச்சம். ஆ சவுண்டில் முடிஞ்சால் பெயரெச்சம். இதற்கான விடை வந்து சி, 2341. அடுத்து பாருங்கள், 56th க்வெஸ்சன். தினை கொடுத்துருக்காங்க, அதற்கான தொழில் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஓகேங்களா? முல்லை நிலம் கொடுத்துருக்காங்க. முல்லை நிலத்துக்கு பார்த்திங்கன்னா அதாவது பொருந்தாதது இணை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணுமே கரெக்டு, ஏ பிசி எல்லாமே கரெக்டு. மருதம் மட்டும் என்ன பார்த்திங்கன்னா தப்பாக கொடுத்துருக்காங்க. பொருந்தாத இணை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல முல்லைனா என்னென்னா காடும் காடும் சார்ந்த பகுதி. அப்போ அங்கே என்ன வேலை செய்வாங்க அதை மைண்டில் வச்சுக்கணும். வரகு விதைத்தல், களை பறித்தல், காட்டில் அந்த வேலையெல்லாம் செய்வாங்க. காட்டில் ஒரு சில பகுதியை க்ளீன் பண்ணி அங்கே விவசாயம் செஞ்சுருக்காங்க. பாலைனா நிறை கவர்தல், சூறையாடல். பாலைனா என்ன? மணலும் மணலும் சார்ந்த பகுதி. அங்கே எதுவுமே இருக்காது, மணல் தான் இருக்கும். அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வழியாக போகிறவங்களை வந்து சூறையாடி அவங்க பொழைப்பு நடத்துவாங்க. நிறை கவர்தல்னா மாடுலாம் வந்து கடத்துவாங்க, ஓகேங்களா? இதுதான் வந்து பாலை நிலத்தில் இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்காக தன் தொழிலை வந்து அதுவாக வச்சிட்ருக்காங்க. குறிஞ்சினா மலையும் மலையும் சார்ந்த பகுதி. மலையில் என்ன இருக்குங்க? மரம்லாம் இருக்கும், அதில் கிழங்குலாம் இருக்கும், கிழங்கு வகைகள் நிறைய இருக்கும். மலையில மரத்துல பாத்தீங்கன்னா தேன் வந்து கூடு கட்டியிருக்கும். அப்போ வந்து அங்க தேன் எடுப்பாங்க, கிழங்கு எடுப்பாங்க. இதெல்லாம் வந்து குறிஞ்சி நிலை. இதுவும் கரெக்டா புரிஞ்சிருக்கு. மருதம்னா வயலும் வயலும் சார்ந்த பகுதி தான் வரணும். மீன் பிடித்தல், உப்பு விற்றல் வரக்கூடாது. வயலும் வயலும் சார்ந்த பகுதினா விவசாயம் தான் செய்வாங்க, ஓகேங்களா? இல்லைனா வந்து மாடு மேய்த்தல், அது மாதிரி ஆடு மேய்த்தல் இது போல வந்திருந்தா கூட ஓகே, பரவாயில்ல. மருதம்னா வந்து வயலும் வயலும் சார்ந்த பகுதி, அது பொருந்தலை. மீன் பிடித்தல், உப்பு விற்றல்னா நெய்தல், நெய்தல் நிலத்துக்குரிய தொழில் தான் அது. அது கடலும் கடலும் சார்ந்த பகுதி, நெய்தலுக்கு வந்திருக்கணும். அப்போது டி தான் வந்து தவறான விடை, ஓகேங்களா? 57th, அகர வரிசைப்படி சரியாக அமைந்த சொல் வரிசையை குறிப்பிடுக. அகர வரிசைப்படி சரியாக அமைந்த சொல் வரிசை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எழுத்தும் ஒரே மாதிரி வந்திருக்கு, ரெண்டாவது எழுத்தும் ஒரே மாதிரி வந்திருக்கு. இப்படி வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்து மூணாவது எழுத்தை நம்ம டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணி அப்படி எழுதணும். கண், ஓகேங்களா? அது முடிஞ்சது. அடுத்து கண்டம், கா ஞா சா ஞா டா, ஓகேங்களா? நாக்கு அப்புறம் டா வருது. அப்போது கண்டம். அப்போ ரெண்டாவது ஃபஸ்ட்டு கண்ணு, ரெண்டாவது கண்டம், கரெக்டு. அப்புறம் டாக்கு அப்புறம் தானே டூ வரும், அப்போ கண்டு. அடுத்து மூணாவதாக வைக்கிறோம். அப்போது கா ஞா சா நா, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நீ, ஓகேங்களா? நீ வந்து அதுக்கு அடுத்து வரணும். அப்போ கண்ணி. இதுதான் வந்து கரெக்டான வரிசை. 58th, ஐப்பசி மாதம் அடமலம்பாங்க, இத்தொடரின் பிழை நீக்கிய வடிவம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாயில் பேசுகிறோம் இல்லைங்களா, அந்த லாங்குவேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. தூய தமிழில் நம்ம எழுதணும். ஐப்பசி மாதம் அடைமழை என்பார்கள், ஓகேங்களா? இதுக்கு டி தான் வந்து கரெக்டான விடை. 59th, கீழே தரப்பருவனவற்றுள் சரியானவை எவை? இங்கே வந்து பார்த்திங்கன்னா தன்மை பெயர், பன்மை பெயர்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, மூணு, ரெண்டு மூணுமே கரெக்டுங்க. நான் ஆன்சர் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஏன் வந்து நாலாவது தவறுனும் சொல்கிறேன். நான், யான் என்பவை ஒருமை பெயர்கள். நான், யான் நம்மளை தான் குறிக்கும், அது வந்து ஒருமை. நாம், யாம் என்பது தன்மை பெயர்கள், ஓகேங்களா? ஒருமை தன்மை, ஓகேங்களா? ஒருமை, ஒருமைனா ஒத்தரை மட்டும் குறிக்குங்க. பன்மைனா வந்து ரெண்டு பேர் இல்லைனா ரெண்டுக்கும் அதிகமான நபர்களை குறிக்கும். அதுவே வந்து அதுதான் வந்து பன்மைன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டும் செகண்டும் கரெக்டு. மூன்றாவது பாருங்கள், வேற்றுமை உருபெருக்கும் போது யான் வந்து என்னும் மாறும், யாம் வந்து எம்முன்னு மாறும், அப்புறம் நாம் வந்து நம்முன்னு மாறும். இது எல்லாம் வந்து கரெக்டு, ஓகேங்களா? நான்காவது பாருங்கள், நீ, நீர், நீவீர், நீயிர், நீங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முன்னிலை ஒருமை பெயர்கள்னு சொல்லுவாங்க, சொல்கிறாங்களாம். ஆனால் வந்து நீ, நீர் என்பது வேணா ஒருமை பெயர்லாம் இருக்கலாம், ஆனால் நீவிர், நீயிர், நீங்கள், நீங்கள் என்பது பன்மை இல்லைங்களா? அப்போது எப்படி அது வந்து ஒருமை பெயரை குறிக்கணும்? இது பிரிச்சு இல்லை கொடுத்துருக்கணும். நீன்றது ஒருமை பெயர் வந்திருக்கணும், நீங்கள் என்பது பன்மை பெயரில் வந்திருக்கணும். அப்போ இது வந்து ரெண்டுமே கலந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நாலாவது தான் வந்து தவறானது. இப்படி தான் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வரும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக சூஸ் பண்ணுங்கள். 60th கொஸ்டின்,
கூவா முன்னம் இளையோன் குறுகினி கொடுக்கப்பட்டுள்ள செய்யுளில் அடிகோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பை கண்டறிக. கூவா அப்படின்னு வந்தால் அது வந்து பாருங்கள் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். கூவா ஆல் சவுண்டில் முடிஞ்சிருக்கா, அது வந்து பெயரச்சம் ஓகேங்களா. கூவா இது எதிர்மறை. அப்புறம் வந்து ஈறு கெட்டு இருக்கு. ஈறு கெட்டுருக்குன்னா கடைசி வார்த்தை வந்து நல்லா முடியல, அது கெட்டு வந்திருக்கு. அப்போ ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். நம்ம கொடுத்துருக்கிற கொஷினை வச்சே நம்ம ஆன்சர் ஃபைன் பண்ணலாம். குறுகி நீ ஈ சவுண்டில் முடிஞ்சிருக்கு, இது வினையச்சம். சிம்பிள் தாங்க. ரொம்ப யோசிச்சோம்னா இதுக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது ஓகேங்களா. 61வது கொஷின், பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தேர்வு செய்க. வாழைனா இளம் பெண்ணுன்னு சொல்கிறாங்க. வாழை மீன் கூட இருக்குது அது வேற ஓகேங்களா. இது வந்து இளம் பெண். உலைனா பிடரி மயிர்னு சொல்கிறாங்க. பிடரி மயிர் எதிர்க்கு இருக்கும், சிங்கத்துக்கு இருக்கும் ஓகேங்களா. விலைனா தயிர். வழைனா சுரபுண்ண மரம்னு சொல்கிறாங்க. வாழை நல்லா கவனிங்க, பக்கத்தில் வந்து கால் வரல, கால் வாக்கு பக்கத்தில் கால் வரல. வழை வழைனா சுரபுண்ண மரம். இதற்கான ஆன்சர் வந்து டி 3412. 62வது, இன்மையில் இன்மை விருந்திரல், இதில் விருந்து என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இன்மையில் இன்மை விருந்தொரல், இதில் விருந்து என்பதன் இலக்கண குறிப்பு. பண்பாகு பெயர் ஓகேங்களா. பண்பு பெயரும் கிடையாது, வினையாளிலும் பெயர்கள். பண்பு பெயர்னால் எப்படி வரும், வெண்மை சதுரம், அதுக்கப்புறம் இது ரிலேட்டடாக வரும், அதுக்கப்புறம் செவ்வகம், இது அளவு நிறம் சுவை இந்த சம்மந்தப்பட்டவன் தான் பண்பு பெயர் வந்திருக்கும். வினையாளன் பெயர்னால் வந்தவன் வருகின்றவன் இது மாதிரி வரும். இயங்கோல் வினை முற்றுனா கா இயரில் முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா. இது வந்து விருந்து ஓகேங்களா. பண்பாகு பெயர் அது ஒரு பண்பு. விருந்துனா என்ன, அது ஒரு பண்பு கொடுத்துருக்காங்க. பண்பாகு பெயர் ஓகேங்களா. விருந்துனா விருந்தை குறிக்காமல் அதற்குரிய சாப்பிட்றோம் இல்லைங்களா, விருந்து போயிட்டு நம்ம சாப்பிடுவோம் அதை குறிக்கும். ஆகு பெயர்னா என்னென்னா தனது, ஆகு வந்து தன்னை குறிக்காமல் வேறொன்றுக்கு ஆகி வருவது ஆகு பெயர்னு சொல்லுவாங்க. அப்போ விருந்து வந்து விருந்து குறிக்கல, அங்கே போயிட்டு நம்ம சாப்பிட்றோம், விருந்துனா என்ன சாப்பாடு போடுவாங்க ஓகேங்களா. அப்போது ஆகி வருவது ஓகேங்களா, அந்த பண்புக்கு ஆகி வருவது பண்பாகு பெயர் ஓகேங்களா. அடுத்து 63வது, காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் யார். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்டவர் மகள் என அழைக்கப்பட்டவர் அம்புஜ தம்பால். அஞ்சலி அம்மாள்னு கொடுத்துருப்பாங்க, அம்புஜ ஜம்மாள்னு கொடுத்துருப்பாங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அம்புஜ தம்மாள் தத்தெடுக்க பட்ட மகள்னா அம்புஜ தம்பால். அடுத்து 61வது கொஷின், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நம்ம 75 கொஷின் மட்டும், அதாவது 25 கொஷின் மட்டும்தான் பார்க்க போகிறோம், 75 வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். இது 64வது கொஷின் வந்துட்டோம், இன்னும் 10 கொஷின் தான் இருக்குது. இப்படி பார்க்குறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம நாலேஜ் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கிட்டு இருக்கோன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க ஓகேங்களா. 64வது கொஷின், கீழே காணப்பெறுவனவற்றுள் பொருத்தமற்ற கூற்றை வந்து தெரிவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. தெளிவாக தெரியல, நான் படிச்சிடுறேன். பண்டைய தமிழகம் சேரர் சோழர் பாண்டியர் என்னும் மூவேந்தர்களால் ஆளப்பட்டது, இது கரெக்டு. அடுத்து பாருங்கள், நகை அழுகை உவகை பெருமிதம் முதலான பல சுவைகள், பல சுவைகள் வந்து தோன்றுமாறு பாடப்படும் பாடல் வந்து பல்சுவை பாடல்னு சொல்கிறாங்க, இதுவும் கரெக்டு. தேர் யானை குதிரை காலால் படைகளின் வலிமை வீர சிறப்புகளை போற்றுவது புறப்பாடல்கள்னு சொல்கிறாங்க, இதுவும் கரெக்டு. அகம்னா என்னன்னா அதாவது வீரர்கள் இருக்காங்க இல்லைங்களா, வீரர்கள் வந்து அவங்க சொந்த விஷயமா, அதாவது சொந்த விஷயமா பாடுறது. எனவே வந்து புறப்பாடல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட வீரம் அதுக்கப்புறம் கல்வி போர் செஞ்சுட்டு வராங்க பாருங்கள் அதை பற்றி பாடுவாங்க. இப்போ அகம்னா காதல் சம்மந்தப்பட்ட விஷயம், கடவுள் அது மாதிரி கொஞ்சம் ரிலேட்டடாக சாஃப்டாக இருக்கிற விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அகப்பாடல்களில் வரும். கொஞ்சம் வீரம் ரிலேட்டடெலாம் வரது பார்த்திங்கன்னா புறப்பாடல்கள் வரும். அப்போ அதுவும் கரெக்டு. அடுத்து டி பாருங்கள், நாட்டு வளம் செல்வ வளம் செங்கோல் மாண்பு உரைக்கும் அரசு ஆவணமாக காவடி சிந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அரசு ஆவணமாக காவடி சிந்து இல்லைங்க, காவடி சிந்து வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் பாடியிருப்பார். காவடி சிந்து வந்து பார்த்திங்கன்னா முருகர் பற்றி பாடல்களாக இருக்கும் ஓகேங்களா. அப்போ இது தவறானது. அடுத்து பாருங்கள், 65வது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, பாண்டியன் பரிசு என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். குயில் பாட்டு ஆசிரியர், குயில் என்ற இதழ் வந்து பாரதிதாசன் ஓகேங்களா. குயில் பாட்டுன்னு வந்தால் பாரதியார்.
அடுத்து ஆசிய ஜோதி வந்து கவிமணி, சங்கொலி வந்து நாமக்கல் கவிஞர். இதற்கான ஆன்சர் வந்து சி 3142. அடுத்து பாருங்கள் 66வது கொஷின், தொண்டச்சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் யார்? தொண்டச்சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் சேக்கிழார். ஓகேங்களா, தொண்டச்சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் சேக்கிழார், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சேக்கிழார் வந்து பெரிய புராணத்தை எழுதியவர். பன்னிரு திருமுறைகளில் 12வது திருமுறையாக பெரிய புராணம் வந்து வைக்கப்பட்டிருக்கும். இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா கொஷின், ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. 67வது கொஷின், எட்டு தொகை நூல்களில் அகப்புற பாடல்களை கொண்ட நூல் எது? அகமும் இருக்கும் புறமும் இருக்கும், அப்படி சேர்ந்த பாடல் வந்து பரிப்பாடல். ஓகேங்களா, எட்டு தொகை நூல் வந்து இதற்கான வீடியோ கூட நான் தனியாக ஒன்று எடுத்து கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்படி ஒரு கொஷின் கன்ஃபார்மாக வருன்ற கொஷின்லாம் ஒரு நிமிட வினான்னு தனியாக வந்து பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் வந்து ஒரு 5 மினிட்ஸ், 2 மினிட்ஸ், 1 மினிட் அதுமாரி வந்து அந்த வீடியோட டைமிங் இருக்கும், அதில் எடுத்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து எட்டு தொகை நூல் கொடுத்து அது அகமும் புறமும் சார்ந்த நூலாக அதோட அடிவரையரையும் சேர்த்து ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன், டைம் இருந்தால் போயிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள் நற்றினை, நற்றினைனா நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, இதெல்லாம் வந்து அகம் சார்ந்த நூல். பதிற்று பத்து புறம் சார்ந்த நூல். பரிப்பாடல்னா அகமும் புறமும் சார்ந்த நூல். அப்புறம் அகநானூறு அகம் சார்ந்த நூல், புறநானூறு புறம் சார்ந்த நூல். ஈஸியாக ஞாபகம் வச்சிங்கன்னா பாருங்கள், பா பால வரத்து எல்லாமே புறம் சார்ந்த நூலாக இருக்கும். புறம்னா வந்து பால தானே வருதுங்க, பாப்பா பி பி பூ பூ அந்த வரிசை வருது. பதிற்று பத்து புறம் சார்ந்த நூலா, பரிப்பாடலா, அதில் அகமும் புறமும் வருது, இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. புறநானூறு புறம் சார்ந்த நூல். அதை தவிர்த்து மீதி இருக்கிற ஐந்து நூலும் வந்து பார்த்தீங்கன்னா அகம் சார்ந்த நூல் தான். ஈஸியாக ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 68வது கொஷின், 68வது கொஷின். ஓகேங்களா, முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை? முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவைன்னு கேட்காங்க. 3+900, இதை எப்படி நம்ம எழுதுகிறோம், 3900 எழுதுகிறோம். ஓகேங்களா, சேர சோழ பாண்டிய மூவேந்தர்களை பற்றி 3900 நூல் கூறுது, இதுவும் கரெக்டு. 3900 2700 பாடல்கள் உள்ளன, இதுவும் கரெக்டு. 3900னா ஒவ்வொருத்தர் பற்றியும் 900 பாடல் இருக்கும். சேரர் பற்றி 900 பாடல், சோழர் பற்றி 900 பாடல், பாண்டியர்களை பற்றி 900 பாடல், மூணும் பார்த்திங்கன்னா 2700 பாடல் இருக்கும். இது ஆக்சுவலாக கரெக்டு. ஓகேங்களா, ஆனால் வந்து கொஷின் பேங்க்கில் வந்து 1-4 மட்டும்தான் சரின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இதில் 3 ஆப்ஷன் வர மாதிரி கொடுக்கவே இல்லை பாருங்கள். இதுக்கு வந்து இந்தமாரி கொஷின்கெலாம் வந்து டிஎன்பிசியில் மார்க் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, 3வது பாருங்கள், 3900 ஆசிரியர் வந்து புகழேந்தி புலவர்னு இதில் கொடுத்துருக்காங்க, இது மட்டும்தான் இதில் தவறு. 1, 2, 4 கரெக்டு, ஆனால் அப்படி ஒரு ஆப்ஷனே இதில் செட் பண்ணலை. ஓகேங்களா, சேரர் 3900 ஆசிரியர் யார் என தெரியவில்லை, இதுதான், ஆனால் வந்து புகழேந்தி புலவர் கிடையாது. 4வது பாருங்கள், சேர சோழ பாண்டியரின் ஆட்சி சிறப்பு வீரம் நாட்டு வளம் பற்றி பாடிய பாடல் தொகுப்பு 3900, இதுவும் கரெக்டு. ஓகேங்களா, இதற்கான ஆன்சர் வந்து 1, 2, 4 கரெக்டு, 3 மட்டும் தவறானது. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா 69வது கொஷின், திருக்கோட்டியூர் நம்பியால் எம்பெருமனார் என்று அழைக்கப்பட்டவர் யார்? திருக்கோட்டியூர் நம்பியால் எம்பெருமனார் என அழைக்கப்பட்டவர் ராமானுஜர். ஓகேங்களா, 7வது, 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் கொண்ட சங்கநூல் ஐங்குறுநூறு. சங்கநூல்னா 8 தொகையும் 10 பாட்டும் வந்துடும். ஓகேங்களா, 8 தொகையில் இருக்கிற நூலில் 8 தொகையை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்பாங்கன்னா, அகம் சார்ந்த நூலா, புறம் சார்ந்த நூலா, இல்லை அடிவரையறை கேட்பாங்க. 10 பாட்டை பொறுத்த வரைக்கும் அடிவரையறை கேட்க மாட்டாங்க, அதோட ஆசிரியர் கேட்பாங்க, அப்படி இல்லைனா அந்த பாட்டுடைய தலைவன் யாருன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, அதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 70வது கொஷின் பாருங்கள், 3 அடி சிறமையும் 6 அடி பெருமையும் கொண்ட சங்ககால நூல் வந்து ஐங்குறுநூறு. கொடுத்துருக்கிற 8 தொகை நூல்லே வந்து குறைந்த அடிவரையறை கொண்டது எதுன்னு கேட்டிங்கன்னா ஐங்குறுநூறு தான். அதுக்கப்புறம் அதிக அடிவரை கொண்டது பார்த்திங்கன்னா பரிப்பாடல் வரும், 25-400. இப்போ ஒன்றுக்கும் இருக்கிற அடிவரையறை பார்த்தலாம். நற்றிணை வந்து பார்த்திங்கன்னா 9-12, களித்தொகை 11-80, குறுந்தொகை 4-8. அதிகமாக கேட்குற கொஷின் பார்த்தீங்கன்னா அடிவரையரில் 500 கேட்பாங்க, நற்றினை கேட்பாங்க, குறுந்தொகை கேட்பாங்க, அதை விட்டிங்கன்னா அகநானூறு கேட்பாங்க. இது 4 தான் வந்து இது வரைக்கும் மேஜராக கேட்டிருக்காங்க. கலித்தொகையோ 10 பாட்டோ புறநானூரோ இது வரைக்கும் அதிகமாக பரிப்பாடலோ கேட்டது கிடையாது. ஓகேங்களா, குறுந்தொகை 4-8, 500 3-6, கலித்தொகை 11-80, நற்றினை 9-12, பதிற்று 10, 8-57, பரிப்பாடல் 25-400, அகநானூறு வந்து 13-31. அப்படியே திருப்பி போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அகநானூறுக்கு புறநானூறுக்கு 4-40. எல்லாமே ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படியாச்சும் இதில் வந்து ஒரு கொஷின் கேட்டுருவாங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா
அடுத்து 71வது க்வெஸ்சன், நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. ஓகேங்களா, நந்தி கலம்பத்தின் ஆசிரியர் யாருன்னு தெரியாது. ஓகேங்களா, குமரகுருபர் வந்து நீதி நெறி விளக்கத்தை எழுதியிருப்பார், ஜெயங்கொண்டவர் வந்து கலிங்கத்து பரணி. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் நந்திவர்மன்னா அவர் வந்து ஒரு அரசர். 72வது பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து உரிய விடையினை தேர்ந்தெழுதுக. கொண்டல்னா மேகம்னு சொல்கிறாங்க, தாமம்னா மாலை. ஓகேங்களா, புரிசைனா மதில், மல்லல்னா வளம். ஓகேங்களா, இது பொறுத்துக கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை வந்து ஏ 3142. அடுத்து பாருங்கள் 73வது க்வெஸ்சன், இந்த க்வெஸ்சனும் கொஞ்சம் சரியாக தெரியல, நான் படிச்சிடறேன். ஓகேங்களா, இதில் வந்து எது வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, முக்குடலில் வாழும் பள்ளி மூத்த மனைவி, மருதுரில் வாழும் பள்ளி இளைய மனைவி. ஓகேங்களா, அதாவது ஒரு பல்லர்ன் பற்றி வாழ்க்கை தான் வந்து முக்குடர் பள்ளியில் சொல்லியிருப்பாங்க, அதை கீழே கொடுக்கப்பட்டுள்ள எது வந்து கரெக்டுன்னு கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று கரெக்டு. ஓகேங்களா, முக்குட பல்லு நூலில் தஞ்சை மாவட்ட பேச்சு வழக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் இல்லை, முக்குடல் என்பது நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அப்போ தஞ்சை மாவட்ட பேச்சு வழக்கு எப்படி வரும், நெல்லை மாவட்டம் திருநெல்வேலி பேச்சு வழக்கு தான் இருக்கும். அப்புறம் பாருங்கள் முக்குடு பள்ளுவின் ஆசிரியர் யார் என தெரியாது, இது கரெக்டு. ஒன்றும் இரண்டும் ஒன்றும் மூன்றும் கரெக்டு, இரண்டும் நான்கும் தவறு. ஓகேங்களா, அப்போ கரெக்டானது எதுன்னு கேட்டிங்கன்னா சி ஆப்ஷன் தான், முக்குடர் பள்ளுவின் ஆசிரியர் யார் என தெரியாது. அடுத்து பார்த்திங்கன்னா 4வது வந்து பார்த்திங்கன்னா பள்ளமான நீர் நிறைந்த சேற்று நிலத்தில் உழவு தொழில் செய்து வாழும் பாமரர்களாகிய பல்லர்களின் வாழ்க்கை சித்தரிக்கும் நூல் வந்து சதகம்னு சொல்கிறாங்க. இங்கே சதகம் ஏன் வந்திருக்கு, சதகமே கிடையாது, அப்படி சித்தரிக்கும் நூல் வந்து பார்த்திங்கன்னா முக்குடர் பல்லு தான், ஆனால் இங்கே வந்து சதகம்னு கொடுத்துருக்காங்க. அந்த நிலம் உழவு தொழில் செஞ்சாங்க இல்லையா, அந்த நிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா அழகர் கோவிலுக்கு சொந்தமான ஒரு உரிய நிலத்தில் தான் வந்து அந்த பல்லன் வந்து உழவு தொழில் செஞ்சுருப்பான். உழவர்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் முக்குடர் பல்லு. அந்த பல்லனுக்கு பார்த்திங்கன்னா மூத்த மனைவி இளைய மனைவின் ரெண்டு பேர் இருக்காங்க. முக்குடலில் இருக்கும் மனைவி வந்து மூத்த மனைவி, மருதூரில் இருப்பது இளைய மனைவி, ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது முக்குடல் வந்து நெல்லை மாவட்டத்தில் இருக்குது, இதுக்கு ஆசிரியர் யாருன்னு தெரியாது. ஓகேங்களா, அவ்வளோதாங்க 73வது க்வெஸ்சன். அடுத்து 74வது க்வெஸ்சன், விர் பெருந்தடந்தோல் வீர, இப்பாடலடி யாரை குறிக்கிறது. தடந்தோல் என்பது ராமனை தான் சொல்லியிருப்பாங்க, அப்போ ராமன் தான் வந்து தடந்தோல் கொண்டிருப்பார், நல்ல விரிந்த தோல் இருப்போம் அவருக்கு, நல்லா இருப்பார். ஓகேங்களா, ஆள் நல்லா இருப்பார்னா நல்லா எப்படி சொல்கிறது, நல்ல வீரமும் அழகும் பொருந்திய ஒரு கலையோடு இருப்பார் ராமர். ஓகேங்களா, நல்லா தடந்தோல்னு சொல்லி அவரை வந்து புகழ்ந்து பாடலை எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது அதுதான் வந்து ராமன். ஓகேங்களா, தடந்தோல் வீரமும் அழகும் பொருந்தியவர் தான் ராமன். ஓகேங்களா, விர் பெருந்தடந்தோல், தடந்தோல் என்பது ராமனை குறிக்குரியது. அடுத்து பார்த்திங்கன்னா 75வது திருவேங்கட தந்தாதி என்னும் நூலை இயற்றியவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். திருவேங்கட தந்தாதி என்னும் நூலை இயற்றியவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். அவ்வளோதாங்க 75 க்வெஸ்சன் பார்த்தாச்சு. இது வரைக்கும் அந்த க்வெஸ்சன் பேப்பரில் இன்னும் 25 க்வெஸ்சன் வந்து அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். நீங்கள் டெய்லியும் வந்து ஒரு 25 க்வெஸ்சன், அதுலனா 50 க்வெஸ்சன் ஆகுது கொடுக்க ட்ரை பண்ணுறேன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, டெய்லியும் வந்து தமிழ் க்வெஸ்சன் கொடுக்க சொல்லி கண்டிப்பாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன், நன்றி.